இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் அம்மா சொன்னபடி நீங்கள் நிறைய கஷ்டங்களோட நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கலாம், ஏ சுவாமி நான் எவ்வளோ நாள் இந்த கஷ்டத்தை இன்னும் தாங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். இன்றைக்கும் நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சுகம் இல்லாமல் தவிச்சிட்ருக்கலாம், இல்லைன்னா பாவத்தில் மூழ்கி நான் எப்படி வெளியே வர்றது, நான் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் தவிச்சிட்ருக்கலாம். இதே போல் தான் ஒரு ஏறக்குறைய 10 வருடங்கள் முன்னாடி நானும் ஏ சுவாமிகிட்ட கேட்டேன், ஏ சுவாமி நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். நான் ஸ்கூல் படிச்சிட்ருக்கும் போது அம்மா அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதங்கள் ஒரு 3 மாதம் சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ண போவாங்க, ஊழியம் செய்ய போவாங்க. அப்போது நான் ஸ்கூலுக்கு தனியாக போவேன், நடந்து போவேன். குளிரில் கஷ்டமாக இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அந்த ஊரில். அப்போ நானும் ஏ சுவாமிகிட்ட கேட்டேன், எவ்வளோ நாள் நான் தனிமையாக இருக்கணும் சுவாமி, நீர் தான் இந்த ஊருக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீர், நீர் தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் அப்படின்ட்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்தீர், எதுக்கு நான் இந்த கஷ்டத்தின் மத்தியில் போகணும் அப்படின்ட்டு நான் கேட்டேன். அப்பொழுது ஏ சுவாமி எனக்கு ஞாபகப்படுத்தினார், அவர் சிலுவையில் தொங்கினதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அவருடைய உடல்லிருந்து ரத்தம் சிந்தினதை நான் பார்த்தேன், காயங்களை பார்த்தேன். அவர் தலை மேலே அந்த தான் சொல்ல கிரீடத்தை பார்த்தேன். அப்பொழுது அவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார், எல்லாமே நீ இப்போ என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறியோ நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், நானும் அதை உணர்ந்திருக்கேன் அப்படின்ட்டு என் சுவாமி எங்கி சொன்னார். நானும் அந்த தனிமையை நான் ஃபீல் பண்ணேன், யாருமே எனக்கு இல்லை அப்படி என் சுவாமி என்கிட்ட சொன்னார். அந்த அந்த கஷ்டம் எல்லாமே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அந்த வலி எல்லாமே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏ சுவாமி சொல்கிறேன். நீ இனிமே தனியாக இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஏ சுவாமி சொல். இன்றைக்கு ஏ சுவாமி உங்கள் ஒவ்வொருவரையும் கூட இருக்கிறார், அவர் உங்களுடைய காங்கள் எல்லாத்தையும் பார்க்குறார். நான் எல்லாத்தையும் உணர்ந்திருக்கிறேன் என்னோடய செல்ல மகளே, நான் உணர்ந்திருக்கேன் என்னோட செல்ல மகள் அப்படின்னு சொல்கிறார். நீ இனிமே தனியாக இல்லை, நீ இனிமே அதை சஃபர் பண்ண தேவையில்லை, என்னுடைய காயங்களால் உனக்கு சுகம் கிடைக்கும், என்னுடைய இரத்தத்தினால் நீ கழுவப்படுவாய், உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் நீக்கி போடுறேன் அப்படின்ட்டு ஏ சுவாமி சொல்கிறார். என்னோட கிருபை உனக்கு போதும் என்று ஏ சுவாமி சொல்கிறார். இன்றைக்கு அவருடைய பூர்ண அன்பினால் உங்களை நிரப்புறார். நான் எப்படி ஏ சுவாமியோட அன்பை அன்னைக்கு கண்டேனோ, ஏ சுவாமியோட கிருபை அன்றைக்கு கண்டேனோ, அதே போல் இன்றைக்கு அவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். இன்றைக்கு அதுக்கு நம்ம நன்றி மட்டும்தான் சொல்லணும். நான் தனிமையாக இல்லை சுவாமி, உங்களுடைய பரிசு தாவினால் என்ன நிரப்போ சுவாமி அப்படின்ட்டு நீங்கள் கேளுங்க. இன்றைக்கு அவருங்க குள்ள நிரம்பி இருப்பார். நீங்கள் சொல்லலாம், என்னால் ஈ சுவாமியை ஃபீல் பண்ண முடியலே, என் கஷ்டம்தான் எனக்கு பெருசாக தெரியுதே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அவருடைய அன்பலால் உங்களை நிரப்ப போகிறார். இப்பொழுது அவர் நிரப்பி கொண்டிருக்கிறார், அவருடைய கிருபையால் நிரப்பி கொண்டிருக்கிறார், அவருடைய பலத்தின் நிரப்பி கொண்டிருக்கிறார், அவருடைய ஞானத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி சுவாமி, அதை பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி, நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. எங்களுக்கு இப்பொழுது எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்களோ அதே போல நாங்கள் சாட்சி சொல்லணும் சுவாமி.
எங்களுடைய பெருக்கத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் சுவாமி. ஈ சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் அப்படின்ட்டு சொல்லணும் சுவாமி. இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், பலத்தினால் நிரப்புகிறார், ஞானத்தினால் உங்களை நிரப்புகிறார். நீங்கள் என்னெல்லாம் இவ்வளோ நாள் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க, இன்றைக்கு அவருடைய பலத்தினால் உங்களை நிரப்புகிறார், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார், நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்குறார். என்ன அன்னைக்கு எப்படி கைவிடலையோ, இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டேஜில் நின்று அவருடைய அன்பை சொல்கிறதுக்கு எப்படின்னு நிறுத்தியிருக்கிறார், அதே போல் உங்களை ஆண்டவர் செய்வார். இப்பொழுதும் இந்த அன்பை நினைத்து இந்த பாடலை பாடுவோமா? நன்றி சுவாமி, நான் உம்முடைய உடலை பார்க்கிறேன் சுவாமி, உம்முடைய காயங்களை பார்க்கிறேன் சுவாமி, எல்லாம் எனக்கு நீர் செய்ததுக்காக நன்றி சுவாமி. அவருடைய சிலுவையை நம்ம நோக்கி பார்ப்போம், அவருடைய தியாகத்துக்காக நாம் இப்பொழுது நன்றி சொல்லுவோம். நீர் எனக்கு இதை செய்ததுனாலதான் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன், நான் எனக்கு தைரியமா இருக்கிறேன், நான் எனக்கு பலத்தோட இருக்கிறேன், அன்பினால் நிறைந்து இருக்கிறேன், எல்லாம் நீர் செய்ததுனால, நீர் எனக்காக இதை செய்ததுனால. கண்மலை நோக்கி பார்த்தே காரத்தாய் காத்தீரே நம்பிக்கை நீரே என்பேல் நீரே கண்டே நான் கண்டே
எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களுக்கு காயப்பட்டதுக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு அந்த ரத்தத்தினால், அந்த தியாகத்தினால் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்பை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உம்முடைய சமாதானத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உம்முடைய பலத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. இன்றைக்கு நாங்கள் இனிமேல கஷ்டப்படுவதில்லை சுவாமி. நீர் எங்க கூடவே இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களுக்காக எல்லாமே செய்து முடிக்கிறீர் சுவாமி. அதுக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. எங்கள் கண்கள் எப்பொழுதுமே உம்மேலே இருக்கிறோம் சுவாமி. உமது மேலே இருக்கோம் சுவாமி. யார் மேலேயும் நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்கள் கஷ்டத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும். எங்களுக்கு வேற யாருமே வேண்டாம், இயேசு மட்டும் போதும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் மட்டும் எங்களுக்கு போதும் சுவாமி, மட்டும் எங்களுக்கு போதும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளே ஆசீர்வாதியம் சுவாமி, ஆசீர்வாதியம் சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்.